நித்து நாங்கள் மனம் மகிழ்ந்திடுவோ நாதா தினம் தினம் உம்மை துதித்து நாங்கள் மனம் மகிழ்ந்திடுவோ என் உயிரே ஆண்டவரே போற்றிடு என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை ஏத்திடு என் உயிரே ஆண்டவரை போற்றிடு அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் நீர் மறவாதே அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார் உன் நோய்களை எல்லாம் குணப்படுத்துகின்றார் அவர் உன் உயிரை படுகுழியில் இருந்து மீட்கின்றார் இயேசு கிறிஸ்துவின் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இதோ இந்த அருமையான திருப்பாடல் வாசித்து நாம் இந்த பாடலை பற்றி தியானிப்போம் இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியை வாழ்க எனக்கு மிகவும் அன்பார்ந்த என்னுடைய நண்பர்களே இந்த திருப்பாடல் நான் வாசிக்கும் பொழுது நம்முடைய மனதில் ஒரு எண்ணம் வரும் பிரதர் நீங்கள் அந்த வார்த்தையை படிச்சீங்க ஆனால் உயிர் இல்லாத நிலைமையில் இப்போ இருக்கிறோம் எல்லோரும் உயிர் இல்லாத நிலைமை உயிர் இழந்து கொண்டிருக்கிற நிலைமை அப்போ இந்த வார்த்தைக்கு எங்கே அதனுடைய முக்கியத்துவம் என்று நீங்கள் கேட்கலாம் ஆனால் அன்பார்ந்தவர்களே கடவுள் நம்மிடம் ஒவ்வொரு நாளும் அந்த 24 மணி நேரத்தில் காலையிலிருந்து இரவு வரைக்கும் நாம் யோசிக்கும் பொழுது அந்த 24 மணி நேரம் கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிற அந்த ஒரு பொக்கிஷமான ஆசீர்வாதமான நேரம் அதில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று கடவுள் ஒரு திட்டம் வைத்திருக்கிறாங்க கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழணும் கடவுளுடைய மகனாக மகளாக வாழணும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் ஆனால் மனித இயல்பு நாம் சாதாரண மனிதர்கள் குற்றங்குறைகள் உள்ள நபர்கள் அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அந்த குற்றங்குறைகள் வரும்பொழுது நாம் மனஸ்தாபப்பட்டு ஒவ்வொரு தினமும் காலையில் எழுந்து நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் இந்த நாளை நீர் ஆசீர்வதியும் எனக்கு வந்த அந்த குற்றங்கள் குறைகள் என்னுடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து ஒரு புது மனிதனாக வாழ நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாம் ஜெபத்தோடு நாம் ஆரம்பிக்க வேண்டும் நிறைய நபர்கள் நம்முடைய குடும்பத்தில் ஜப வாழ்க்கையில் இருக்கிற நபர்கள் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இன்னும் நிறைய நபர்கள் அந்த ஒரு ஜப வாழ்க்கை எதுக்கு நான் ஜெபம் பண்ணணும் எதுக்கு நான் கடவுளை தேடணும் கடவுளை இல்லை என்று சொல்கிற அநேக நபர்கள் ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கானவர்கள் அப்படிப்பட்ட நிலைமைகள் கடந்து வரும்பொழுது நிச்சயமாக கடவுள் வந்து நம்மை சோதித்து பார்ப்பாங்க அதில் எந்த குற்றமும் எதுவும் நமக்கு சொல்ல முடியாது காரணம் ஒரு தகப்பன் என்ற முறையில் பிள்ளைகளை தண்டிப்பது அவருடைய கடமை நாம் தவறு செய்யக்கூடாது வேறு எங்கேயும் போகக்கூடாதுன்னு நம்மை வந்து தண்டிப்பது அவருடைய கடமை அது ஒரு அப்பா என்கிற முறையில் ஒரு அம்மா என்ற முறையில் செய்வாங்க நிச்சயமாக செய்வாங்க இந்த காலகட்டம் நம்ம வந்து அதிகமாக யோசிக்கிறோம் நிறைய உயிர் இழந்து கொண்டு இருக்கிறோம் குடும்பத்தில் நிம்மதி இல்லை போராட்டங்கள் வேலை இல்லை பிரச்சனைகள் நான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்த சமயத்தில் என்னுடைய மனதிலும் அதுதான் இருந்தது இந்த நிலைமையில் எப்படி முன் செல்வது ரொம்ப கடினமான ஒரு நிலைமை ஆனால் ஒரு முக்கியமான ஒரு எண்ணம் மனதில் கடந்து வந்தது இப்படிப்பட்ட நிலைமையில் தானே நான் ஆண்டவரை தேட வேண்டும் அதிகமாக நல்லா இருக்கும்போது நாம் கடவுளை தேடுவதை நம்முடைய எண்ணத்தில் நாம் அது ஊறியிருக்கணும் கடவுளுக்கு நன்றி செலுத்துவது ஆனால் இப்படி கடினமான நிலைமையில் பவுலும் சீலாவும் செய்தது போல நாம் கடவுளை துதிக்கும் பொழுது புகழும் பொழுது அந்த பிரச்சனைகளிலிருந்து நம்மை பாதுகாக்கின்ற இறைவனுடைய அந்த பாதுகாப்பு நமக்கு உணர முடியும் இதோ நாம் தினமும் படிக்கிற அந்த திருப்பாடல் 91வது சங்கீதம் அதில் நிறைய அருமையான வார்த்தைகள் உண்டு அதில் எனக்கு முக்கியமாக பிடித்த சில வார்த்தைகள் 4வது இறை வார்த்தை அவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார் அவர் தம் இறக்கை கீழ் நீர் புகலிடம் காண்பீர் அவரது உண்மையே கேடயமும் கவசமுமாகும் இரவில் திகழுக்கும் பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் நீர் அஞ்சமாட்டீர் இருளில் உலவும் கொள்ளை நோய்க்கும் நண்பகலில் தாக்கும் கொடிய வாதைக்கும் நீர் அஞ்சமாட்டீர் உம் வலப்பக்கம் உம் பக்கம் 1000 பேர் விழுந்தாலும் உம் வலப்புறம் 10,000 பேர் தாக்கினாலும் எதுவும் உம்மை அணுகாது இதோ நிறைய பிரச்சனைகள் வரும்போது நாம் நமக்கு பாதுகாப்பு கடவுள் மட்டும்தான்
ஆண்டவரை புகழும் பொழுது நான் உணர்ந்த ஒரு காரியம், என்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்பொழுது சோர்ந்து போகிறது வந்து மனித இயல்பு. நான் அது இல்லைன்னு சொல்லலை. கவலைகள் வரும். ஒரு திடீர்னு ஒரு பிரச்சனை வரும்பொழுது, குடும்பத்தில் ஒரு இழப்பு இல்லை ஒரு கடன் தொல்லை, நோயினால் பாதிக்கப்படுகிற நேரங்களில் ஒரு சிகிச்சை செய்ய முடியாத நிலைமை வரும்பொழுது சோர்ந்து போகிற நிலைமை சாதாரண மனித இயல்பு. அதில் ஒரு குறை நான் சொல்லலை. ஆனால் அதை கடவுளை சார்ந்து, கடவுளை ஒப்பு கொடுத்து, கடவுளை ஒப்பு கொடுத்து ஆண்டவர் இதிலிருந்து விடுவிக்க உம்மால் முடியும் என்று நாம் நம்பி கரம் உயர்த்தி கடவுளை துதிக்கும் பொழுது, மோசையைப் போல கரம் உயர்த்தி ஜெபிக்கும் பொழுது, துதிக்கும் பொழுது அந்த பிரச்சனைகளிலிருந்து நமக்கு நிச்சயமாக விடுதலை கிடைக்கும் என்று நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் உணர்ந்திருக்கிறேன். நிறைய பேருடைய வாழ்க்கையில் அந்த இப்படிப்பட்ட அதிசயங்கள், உதாரணம் சொல்வது போனால் நிறைய ஆயிரக்கணக்கான உதாரணம் சொல்லலாம். ஒரு நம்மளுடைய உதாரணம் சொல்ல நான் விரும்புகிறேன். இலங்கை நாட்டில் ஒரு சகோதரி அங்கே தியானத்துக்கு வரும்பொழுது அங்கே கன்வென்ஷன் நடைபெற்று கொண்டு இருந்தது. அந்த சகோதரி முன் வரிசையில் நின்று அழுது புலம்பி கை உயர்த்து ஜபம் பண்ணும்பொழுது, கை உயர்த்து ஜபம் செய்கிறாங்க, துதிக்கிறாங்க, கைத்தட்டி பாடுறாங்க, எல்லாம் செய்து கொண்டு இருந்தது. அதே நேரத்தில் கண்ணீர் விட்டு அழுது கொண்டு இருந்தாங்க. எங்களுக்கு ஒன்றும் புரியல. எங்களோடு இணைந்து நானும் அருள் தந்தை ஆல்பர்ட் அடிகளாரும் திருச்சி அருங்குடை இல்லத்தில் அருள் தந்தையோடு சேர்ந்து தான் நாங்கள் போயிருந்தோம். இந்த மகள் அழுது கொண்டே ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க, கைத்தட்டி பாடுறாங்க, புகழ்ச்சி செய்கிறாங்க, எல்லாம் செய்து கொண்டிருக்க, எங்களுக்கு ஒன்றுமே விளங்கலை என்ன நடக்குது என்று. ஆனால் இது முடிந்த பிறகு அந்த சகோதரி எங்களை வந்து முதல்ல என்ன சந்தித்து பேசினாங்க, பிறகு அருள் தந்தை சந்தித்து பேசும்போது சொன்னது, அவருடைய கணவர் பிரான்ஸ் நாட்டில் சிறையில் அடைக்கப்பட்டு, அவருடைய பாஸ்போர்ட்டு ஏதோ பிரச்சனையில் சிறையில் அடைக்கப்பட்டு கடைசியில் வரும்பொழுது அந்த பாஸ்போர்ட் வந்து இவர் வந்து ஒழிச்சு வச்சுட்டாங்கன்ற மாதிரி ஒரு கேஸ் போட்டு அவரை வந்து சிறையில் அடைச்சிட்டாங்க. கடைசியில் இவருக்கு வந்து வெளியே வர முடியல. அங்கேருந்து ஃபோன் செய்து மனைவிக்கு சொன்னது வந்து, எனக்கு சிறையிலேருந்து வெளியே வர முடியாது, பல ஆண்டுகள் அங்கே இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இங்கேருந்து என்னை இங்கேருந்து விடுவித்து சரி போங்கன்னு சொன்னி விட்டாலும் அது வீட்டுக்கு திருப்பி வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது, இலங்கையில் திருப்பியும் அங்கே சிறையில் அடைக்கப்படுவாங்க. இந்த சகோதரி சொன்னது, பல லட்சக்கணக்கான பணத்தை செலவு பண்ணி அவரை அங்கே அனுப்பிவிட்டு இப்பொழுது இந்த ஒரு நிலைமை, எங்களுக்கு வாழ்வாதாரம் இல்லை, எதுவுமே இல்லை, கடன் பிரச்சனை, அதாவது பணம் கொடுத்தனவர்கள் கேட்குறாங்க, அப்படியெல்லாம் ரொம்ப வேதனையான ஒரு கதையை சொன்னாங்க. எங்களுக்கு சொல்ல முடிகிற ஒரே ஒரு காரியம் என்ன, கடவுள் வந்து காப்பாற்றுவாங்க, கடவுள் உங்களுக்கு வழி கொடுப்பாங்க என்று சொல்லி கடவுளை துதிங்க, கடவுளை ஜெபம் பண்ணுங்க சொல்லி நானும் அருள் தந்தை கிளம்பி வந்துட்டாங்க. வந்த பிறகு நடந்த அதிசயம் தொடர்ந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாள் அங்கே தான் இருந்தது. ஒரு வாரம் கழித்து இந்த சம்பவம் நடக்கும் பொழுது 2 நாள் கழித்து திருப்பி கோர்ட்டில் அவரை கொண்டு வருவாங்க. அப்பொழுது நடக்க போகிறது என்னென்னு அவர் சொன்னது, இதுதான் கடைசி தீர்ப்பு, இதில் எனக்கு வெளியே வர முடியல, இது தீர்ப்பு கிடைக்கலனா ஜெயிலில் தான் ஃபுல். நாங்கள் சொல்லிட்டு வந்துட்டோம், நாங்கள் அது மறந்துட்டோம், நாங்கள் திருப்பி கோயிலில் வந்து தங்குற இடத்துலேருந்து பல இடத்துக்கு தியானத்துக்கு போனோம். ஒரு வாரம் கழித்து அதே இடத்துக்கு நாங்கள் போக வேண்டிய ஒரு கட்டாயம் வந்தது, வேறொரு கோயிலுக்கு. அப்பொழுது அங்கே போன பிறகுதான் எங்களுக்கு ஞாபகம் வந்து, இந்த இடத்துல தானே அந்த சகோதரி வந்தது. அப்போ ஃபாதர் சொல்லிட்டு இருந்தாங்க எங்கிட்ட, ஆல்பர்ட் ஃபாதர், பிரதர் இந்த இடத்துல தானே அந்த சகோதரி வந்தது, நம்ம சொன்னது நமக்கு ஞாபகம் இருக்குல்ல, அவங்க வந்து ஏதாவது சந்தித்து பேசினா கேட்டிங்கன்னா ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், கடவுள் பார்த்துக்குருவாங்க ஃபாதர் சொல்லிட்டு நாங்கள் போயிட்டோம். சொன்ன மாதிரியே அந்த கோயிலுக்கு போகும் பொழுது ஃபஸ்ட்டு வரிசையில் அந்த சகோதரி உட்கார்ந்துருக்குறாங்க. ஃபாதர் என்ன பார்க்குறாங்க, நான் ஃபாதரை பார்க்குறேன். அப்பொழுது எங்களுக்கு ஒன்றும் பதில் சொல்ல முடியல. என்ன, அந்த சகோதரி வந்து முன் வரிசையில் உட்காந்துக்கிட்டு எங்களை பார்த்துக்கிட்டு சிரிக்கிறாங்க. எல்லாம் ஜப வழிபாடெல்லாம் முடித்த பிறகு ஓடி வந்து இந்த சகோதரி ஃபாதர் கை பிடிச்சாங்க, என்னையும் விஷ் பண்ணிவிட்டு. எங்களுக்கு ஒன்றும் புரியல. ஃபாதர் சொன்னது வந்து, ஃபாதர் ஒரு அதிசயம் நடந்துச்சு அன்றைக்கு, அந்த ஜபம் முடித்து வீட்டுக்கு போய் அடுத்த நாளில் கோர்ட்டில் போகும்பொழுது அதிசயகரமான ஒரு தீர்ப்பு கோர்ட்டில் ஜட்ஜி கொடுத்தாங்க.
அந்த நபருக்கு ஒரு காரணத்தை கொண்டும் வெளியே வர முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கேஸ் போட்டிருக்கிற அந்த நபருக்கு ஜட்ஜியோட வாயிலாக சொல்லிவிட்டது அந்த நபருக்கு முழு விடுதலை கொடுத்து ஜெயிலிருந்து வெளியே கொண்டு வந்து, அது மட்டுமல்ல அந்த நபருக்கு பாஸ்போர்ட் இல்லாத நிலைமையில் இருக்கிற அந்த நபருக்கு அந்த பிரான்ஸ் நாட்டில் குடும்பத்தோடு இணைந்து அங்கே தங்குவதற்கான விசா கொடுத்து வேலை வாய்ப்புக்கான காரியங்களையும் உறுதிப்படுத்தி அந்த நபரை விடுவித்தார். இந்த மகிழ்ச்சி என்பது எங்களுக்கு அந்த மகளுடைய கண்ணீரில் பார்க்க முடிந்தது. அன்பானவர்களே, இந்த காலகட்டத்தில் அந்த தடைகள் உடைத்து போடுவதற்கான அந்த சக்தி கடவுளை துதிப்பதில் மட்டும்தான். இதோ இந்த நாளில் நாம் ஒரு தீர்மானத்தை எடுப்போம். இந்த கொள்ளை நோய்கள், இந்த பாதிப்பு, கடன் பிரச்சனைகள், பொருளாதார நெருக்கடிகள் எல்லாமே கடவுளாலே மாற்ற முடியும். நாம் கடவுளுடன் நெருங்கி வர வேண்டும். நாம் நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும். நாம் குற்றங்குறைகள் நாம் ஒத்துக்கொண்டு, நான் பாவம் செய்த நபர்தான், என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று நாம் தாழ்ச்சியாக ஒப்பு கொடுத்து ஜபிக்கும் பொழுது, நிச்சயமாக கடவுளுடைய அருள் நம் ஒவ்வொருவர் மீதும், நம்முடைய தேசத்தின் மீதும், இந்த உலகத்தின் மீதும் கடவுள் பொழிவார். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லா விதமான நலன்களால் நிரப்புவார். இயேசுக்கு புகழ், இயேசுக்கு நன்றி. மரிய வாழ்க. நாம் ஜபிப்போமா? அன்பின் பரலோகப்பிதாவே, எங்களை அன்பு செய்கிற எங்களல் ஆண்டவரே, இதோ உண்மையை துதிப்பதில், உண்மையை துதிக்கின்ற வேளையில், உமக்கு நன்றி செலுத்துவதில் நாங்கள் குறைபாடுகள் இல்லாமல், இதோ முழு மனதோடு உண்மை துதிக்க, உண்மை புகழ எங்களுக்கு வரம் தாரும் ஆண்டவரே. இதோ இந்த நாளில் இந்த பாடல் வழியாக அந்த தினம் தினம் ஒவ்வொரு நாளும் அந்த 24 மணி நேரம் நாங்கள் வேலை செய்யும் பொழுது, நாங்கள் பயணம் செய்யும் பொழுது, நாங்கள் பேசும் பொழுது, மனதில் நாங்கள் உண்மை துதிக்க, மனதில் உண்மை புகழ, மனதில் உண்மை தியானிக்க, உம்முடைய வார்த்தைகள் படி வாழ எங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. என்னுடைய அந்த தீர்மானம் வழியாக எங்களுக்கு குடும்பத்தில் எல்லோரும் உம்மை துதிக்க, உமக்கு நன்றி செலுத்த, உம்முடைய வார்த்தைகள் கேட்க, அதன்படி நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக வாழ்ந்து, இதோ உமக்கு பேர் சேர்க்க, உம்மை புகழ, உம்முடைய அருள் மற்றவர்கள் பகிர்ந்து வாழ எங்களை நீர் ஆசீர்வதியும். அம்மா தாய்மரியே எங்களுக்காக பரிந்து பேசும். எல்லாம் வல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுதாவின் பெயராலே ஆமேன்.
ஆத்மா என்கிற இந்த யூடியூப் சேனல் வழியாக இனிமையான பாடல் வழியாக உங்களை சந்திப்பதற்கு கடவுள் இந்த ஒரு அரிய வாய்ப்பு கொடுத்ததுக்கு நான் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். அன்பார்ந்தவர்களே, இந்த யூடியூப் சேனல் ஒரு பணம் சம்பாதிப்பதற்கான ஒரு சேனல் கிடையாது, அது முன் அறிவிக்கிறேன். எனக்கு கொடுத்த அந்த அருள், அந்த கொடை மக்களுக்காக பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கம் மட்டும்தான். அதில் எனக்கு கடவுள் கொடுத்த அந்த பாடல்கள் இந்த கொரோனா சமயத்தில் மக்கள் போய் சேர வேண்டும், அதனுடைய விளக்கங்கள் மக்களுக்கு கிடைக்கும் பொழுது அது எனக்கும் ஒரு ஜப உதவி, பிறருக்கும் ஒரு ஜப உதவி. அதுக்காக நான் செய்து கொண்டிருக்கிறேன். கஷ்டங்கள் மத்தியில் தான் அதை செய்து கொண்டிருக்கிறேன். அதனால் இதில் இதை வைத்து பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற எந்த ஒரு நோக்கமும் கிடையாது. ஒவ்வொரு நாளும் என்னால் முடிந்த சிறு சிறு தொகைகள் சேர்த்து வைத்து, வேலையில் கிடைக்கிற அதிலிருந்து சேர்த்து வைத்து நான் செய்து கொண்டிருக்கிறேன். அதனால் இது ஒரு தவறான நோக்கத்தில் யாரும் இதை எண்ணி விடக்கூடாது. என்னுடைய நண்பர்கள் எல்லோரும் சொல்வது வந்து இதை எடுத்து செய்யுங்க, எடுத்து செய்யுங்க, நல்லா செய்யுங்க. அந்த ஒரு ஜப உதவியும் அவருடைய அந்த உந்துதல், அது கடவுளுடைய அந்த அருள், அது மட்டும்தான் இது நல்ல விதமாக போய்கொண்டிருக்கிறோம். அதனால் நீங்களும் இதற்காக ஜபம் செய்யுங்க, ஜபத்தில் நீங்கள் உதவி செய்யுங்க. எனக்கு இன்னும் பொருளாதாரத்தில் உயர்ச்சி வரும்போது இன்னும் இது மேலுமேலாக அதிக முறையில் மக்களுக்கு போய் சேரக்கூடிய கேமரா மற்ற காரியங்கள்லாம் சேர்த்து செய்ய வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. அதற்கு கடவுள் எனக்கு அருள் பொழிய வேண்டும் என்று உங்களோட ஜபத்தில் என்னை தாங்கிக் கொள்ளுங்கள். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரிய வாழ்க.